வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷம் மிகுந்த நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு, இன்றைய தினம் மிக முக்கியமான விசேட அதிதிகளோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், வருகின்ற 23ஆம் தேதி காப்பூத சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. எனவே இது தொடர்பான தெளிவுபடுத்தல், அதேபோன்று இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல், பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பரீட்சை மண்டபத்திற்கு சென்று அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், போக்குவரத்து ஏற்பாடுகள், இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்று என்னுடன் கலையகத்தில் 2 விசேட அதிதிகள் இணைந்திருக்கின்றார்கள். ஒருவர் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பரீட்சைகள் ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா அவர்கள், வணக்கம். வணக்கம். அதே போன்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் பிரகாசன் அவர்கள், வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? பரீட்சைகள் நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் திரு எல் எம் டி தர்மசேன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மையாகவே நடக்குமா அல்லது தள்ளி போடப்படுமா? நடக்கும். பரீட்சைகள் 23ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்திருக்கின்றன. இறுதி கட்டத்தில் நாங்கள் பரீட்சார்த்திகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பரீட்சை தொடர்பான அறிவுறுத்தல்கள், தெளிவுபடுத்தல்கள் தொடர்பான வேலை திட்டங்கள் தான் இப்பொழுது இறுதிக்கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுவரையில் பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள், இணைப்பு நிலையங்கள் மற்றும் இவற்றை இணைப்பு செய்வதற்கான பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் அனைத்தும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக பரீட்சை பணியில் ஈடுபட இருக்கின்ற பரீட்சை பணிக்குழுவினர் பயிற்றப்பட்டிருக்கின்றார்கள். அப்பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய மாநாளைய தினம் இவை நிறைவு பெறும். அதற்கு பிற்பாடு 20ஆம் தேதியிலிருந்து பரீட்சையினுடைய முதலாம் கட்ட பரீட்சை ஆரம்பமாகக்கூடிய முதலாம் கட்ட பிராந்திய ரீதியான ஏற்பாடுகள் ஆரம்பமாகும். அதே போன்று பிரதி பரீட்சைகள் ஆணையாளரிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்னென்னு சொன்னால், இப்போது பரீட்சை என்று ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது பல்வேறுபட்ட தரவுகளை நீங்கள் சேகரிக்க வேண்டும். மாணவர்களுடைய எண்ணிக்கை, எத்தனை மாணவர்கள் தோற்றவிருக்கின்றார்கள், இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓ, உண்மையிலேயே இந்த முறை காபோத சாதாரண பரீட்சைக்கு கிட்டத்தட்ட 517,490 மாணவர்கள் தோற்றுகின்றார்கள். அதிலே தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக 110,367 பேர் தோற்றுகின்றார்கள். பாடசாலை பரீட்சார்த்திகளாக 407,129 பேர் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான அப்ளிகேஷன்ஸ்களை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கான அட்மிஷன்ஸ் கார்டெல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த கிழமைக்குள்ள அவர்களுக்கான முழுமையான அட்மிஷன் கார்ட்ஸ் எல்லாம் அவைக்கு கிடைக்கும். இதை விட பரீட்சைகள் திணைக்களம் ஒவ்வொரு பாடசாலைகளிலிருந்தும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இடமிருந்தும் தேவையான அப்ளிகேஷன்ஸ்களை கோல் பண்ணியிருக்குது. மீடியம் வைஸாக, சப்ஜெக்ட் வைஸான அப்ளிகேஷன்ஸ் கோல் பண்ணப்பட்டு அதற்கான வினாபத்திரங்கள் ஒழுங்குமுறையில் தயாரிக்கப்பட்டு அதற்கான பிரிண்டிங் வேலை கிட்டத்தட்ட 90% முடிவடைந்து விட்டது. வினாபத்திரங்கள் வருகின்ற 21ஆம் தேதி இணைப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியிருக்கு. அதே நேரத்தில் இப்போ பரீட்சைகள் திணைக்களம்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பரீட்சைக்கும் பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மிகவும் ஒரு பாரிய சவாலான பணியாக இருக்கின்றது. இந்த காப்பூத சாதாரண தர பரீட்சைக்கு பரீட்சைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்திருக்கின்ற பணிகள் என்ன? முதலில் பரீட்சார்த்திகளுடைய விவரங்கள் எடுப்பது, அதிபர் ஆசிரியர்களோடு தொடர்பு கொள்வது, மாகாண வலய மட்டத்தில் வலய பணிப்பாளர்களோடு நாங்கள் இணைப்பு செயற்படுவது, பரீட்சார்த்திகளுடைய எண்ணிக்கைக்கு அமைவாக பரீட்சை நிலையங்களை ஒழுங்கமைப்பது, பரீட்சை நிலையங்கள் ஒழுங்கமைத்தால் அதற்குரிய பரீட்சை பணிக்குழுவினரை மாகாண வலய மட்டத்திலிருந்து பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்வது, ஒதுக்கீடு செய்வது, நாங்கள் சொல்லுவோம் சென்ட்ரல் அலோகேஷன், ஸ்டாஃப் அலோகேஷன் என்று, அந்த விடயங்களெல்லாம் ஆரம்ப வேலைகளாக இருக்கும், ஆனால் பிரதான வேலைகள். அதே நேரத்தில் பரீட்சை திணைக்களத்தில் இன்னொரு பகுதியில் வினாபத்திரங்கள் தயாரிக்கின்ற ஏற்பாடுகள் ஆரம்பமாகியிருக்கும். வினாபத்திர தயாரிப்பில் ஈடுபடுறவர்களுக்கான அறிவுறுத்தல் பயிற்சிகள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் அந்த பணியில் ஈடுபடுவார்கள். ஏறக்குறைய எங்களுக்கு குறைந்தது 5 மாத காலம் இந்த ஆரம்ப பணிகளை 5 மாத காலத்துக்கு முன்பதாகவே நாங்கள் ஆரம்பித்திருப்போம். ஆனால் இந்த முறை பரீட்சை எழுதப் போகின்ற மாணவர்கள் 2021 டிசம்பர் மாதம் பரீட்சை எழுத வேண்டிய பரீட்சார்த்திகள். கிட்டத்தட்ட 5 மாதம் தள்ளி போடப்படும். 5 மாதம் நாங்கள் பின்னுக்கு தள்ளி இருக்கின்றோம். காரணம் உங்களுக்கு தெரியும், 2020 ஆண்டு
கோவிட் 19 கொரோனா தொற்று நோய் ஏற்பட்டதன் பின்னர் 2020 பரீட்சைகள் எல்லாம் அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்டன. தொற்று நோய் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. பரீட்சார்த்திகளுக்குரிய பாடத்திட்டங்கள் பூர்த்தியடையவில்லை. பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தயாராகவில்லை. எனவே பரீட்சை திணைக்களம் தன்னுடைய காலத்தை பின்னுக்கு தள்ளி நீடித்தது. அதன் அடிப்படையில் 2020 உயர்தர பரீட்சை புலமை பரிசில் பரீட்சைகள் நிறைவடைய வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அதற்குரிய 2020 சாதாரண தர பரீட்சை இவைகள் பின்னுக்கு தள்ளி போகிற பொழுது 2021 நாங்கள் 21 பரீட்சையை ஆரம்பித்த பொழுது மீண்டும் ஒமிக்ரான் தொற்றுநோய் மிக பெரும் சவாலான காலங்களை பரீட்சை திணைக்களம் கடந்து வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் கடந்த 2 வருடங்களில். இவ்வாறாயினும் நாங்கள் 2021 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையையும் காப்போதோ உயர்தர பரீட்சையையும் நாங்கள் இந்த வருடம் தை மாதம் பிப்ரவரி மாதங்களில் நடத்தி முடித்தோம். அதன் பிற்பாடு ஏற்கனவே கல்வி அமைச்சும் பரீட்சை திணைக்கள பரீட்சை ஆணையாளர் நாயகமும் தீர்மானித்ததன்படி தீர்மானித்த இந்த திகதியில் 23 பரீட்சையை நாங்கள் நடத்தியே ஆக வேண்டும் என்ற மிகவும் உறுதியான தீர்மானத்தில் மிக கடுமையான சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் பரீட்சைக்கு உண்மையிலே தயாராகிருக்கின்றோம். இந்த பரீட்சை திணைக்களம் இம்முறை இந்த பரீட்சையை நடத்துவதில் எதிர்நோக்கியிருக்கின்ற சவால்களை நாங்கள் எந்த வார்த்தைகளிலும் விவரிக்க முடியாது. பல விதமான வதந்திகள் புரளிகள் வினாபத்திரம் அடிப்பதற்கான தாள்கள் இல்லை அவ்வாறான புரளிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி இவற்றுக்கும் மத்தியில் பரீட்சை திணைக்களம் மிக உச்ச மட்ட வினைத்திறனுடன் செயற்பட்டு பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் பரீட்சை நடத்துவதற்கு இன்று நாங்கள் தயாராகி இருக்கின்றோம். உண்மையாகவே இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் இந்த பணிக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ பரீட்சை என்று வருகின்ற பொழுதே ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். அட்மிஷன் கார்டு கிடைச்சதா, அட்மிஷன் கார்டு கிடைக்கலையா, ஆள் அடையாளத்தை நாங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துவது, அட்மிஷன் கார்டு கிடைக்காதாக்கள் என்ன பண்ணுவது, இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கு. இதற்கான பதில் உண்மையிலேயே எங்களுடைய கடந்த காலங்களில் நாங்கள் இந்த எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போல் அப்ளிகேஷன்ஸ் கோல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்கு முதலே அந்த அட்மிஷன் கார்டெல்லாம் பிள்ளைகளுக்கு சேர்ப்பிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்திருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முறை எங்களுக்கான ஒரு பயங்கர நெருக்கடி. அது எந்தெந்த வகையில் இருக்கு நெருக்கடின்றது எங்களால் விவரிக்க இயலாது. நாட்டில் இருக்கிற இந்த நெருக்கடிகளோடு சேர்த்து தான் எங்களோட பரீட்சை திணைக்கழகம் சேம் நெருக்கடிகளை எதிர்கொண்டது. நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பருக்கான பிரச்சனைகள் உண்மையில் இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் நாயகமும் அந்த எங்களுடைய செயலாளரும் கல்வி அமைச்சும் சேர்ந்து அதற்கான சகல ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்து எங்களுக்கான பரீட்சைகள் நடத்துவதற்கான இந்த திகதி மாற்றம் இல்லாமல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த வகையில் தான் எங்களுடைய அட்மிஷன் கார்டுகளும் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் ஆல்ரெடி எங்களுடைய தபாலில் அல்லது போஸ்டில் சேர்க்கப்பட்டு விட்டது. இந்த கிழமைக்குள்ளே அவர்களுக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெற்றிருக்கும். கிடைக்கப்பெறாதவர்கள் நாங்கள் எங்களுடைய இணையதளத்திற்கு சென்று அட்மிஷன் கார்டை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் பாடசாலை அதிபருக்கு நாங்கள் லொக்கின் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருப்போம். அவர் அதன் மூலமாக பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அட்மிஷன் கார்டை எடுத்துக்கொள்ளலாம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்களும் அந்த அட்மிஷன் கார்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அட்மிஷன் கார்டை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர், இண்டெக்ஸ் ஐடி நம்பர், உங்களுடைய பாடங்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை மீண்டும் 2 தடவைக்கு மேலே செக் பண்ண சொல்லுக்கும். ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் இப்போ நாங்கள் திரையில் பார்ப்பது நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக இது பற்றி நீங்கள் விவரிக்கலாம். ஓ, இதில் பாஸ்வேர்டுக்கான லொக்கின் ஏரியா இருக்குது. இதில் நீங்கள் இதுக்கான கடவுள் சொட்டிலும் அதுக்கான ஜூசனையும் நாங்கள் வழங்கப்பட்டிருக்குது. பாடசாலை பரீட்சார்த்திகள்னால் அதிபரிடம் வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் அதன் மூலம் லொக்கின் பண்ணி அவர்கள் எடுத்து கொடுத்துருக்கலாம். கடந்த காலங்களில் இவ்வாறான நடைமுறைகள் எங்களுடைய அதிபர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கிடைக்காதாக்கள் ஆன்லைனில் போய் நாங்கள் லொகின் பண்ணி அதுக்கான அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அட்டையை பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு அல்லது நாங்கள் தபாலில் சேர்க்கப்பட்ட அட்டைகள் கிடைக்கப்பெற்ற பிற்பாடு நாங்கள் பாடசாலை அதிபர்களிடமும் வேண்டுதல் விடுத்திருக்கின்றோம். கிடைத்தவுடன் பரீட்சார்த்திகளுக்கு அதை உடனடியாக கையளிக்க சொல்லி உறுதிப்படுத்தி கையளிக்க சொல்லி உறுதிப்படுத்தும் போது அவர்களுடைய பெயர், விவரங்கள், அவர்கள் அப்ளை பண்ணின பாடங்கள் எல்லாம் சரியாக இருக்குதாண்டதும் அடையாள அட்டை இலக்கம் சரியாக இருக்குதாண்டதையும் செக் பண்ணி அவர்களிடம் கையெழுத்து பெற்று அதை உடனடியாக வழங்க சொல்லி மாணவர்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பெற்றுக்கொண்டதன் பின் அவர்கள் அந்த அட்மிஷன் கார்டை ஒருக்கா செக் பண்ண சொல்லி தனக்குரிய பாடங்கள் இருக்குதா, தன்னோட ஆப்ஷனல் பாடங்கள் அல்லது பாஸ்கெட் பாடங்கள், இப்போ சித்திரம் தான் அவர் எடுக்கிறதா இருந்தால் சித்திர பாடத்துக்கான இது சரியாக இருக்குதா இல்லாட்டி மாறுபட்டு இருக்குதா என்ற விவரங்களை அவர்
தனிப்பட்ட ரீதியில் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் பாடசாலை பரீட்சார்த்திகள் உடனடியாக அந்த அதிபரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த அதிபரிடம் நாங்கள் இந்த அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றோம். அதிபர் இந்த பாஸ்வேர்ட் இந்த லொக்கின் இந்த வெப்சைட்டுக்கு ஊடாக சென்று அதற்கான மாற்றங்களை செய்து அந்த அட்மிஷன் கார்டை மாற்றம் செய்யப்பட்ட அட்மிஷன் கார்டை பிரிண்ட் பண்ணி மாணவர்களிடம் கையளிக்க முடியும். ஏற்கனவே உள்ளதோடு ஸ்டெப்ல பண்ணி அவர்கள் அதை பரீட்சை நிலையங்களுக்கு எடுத்து செல்ல முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தங்களுடைய அட்மிஷன் கார்டு கிடைத்ததன் பிற்பாடு அவற்றை முழுமையாக செக் பண்ணி அதில் மாற்றங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நேரடியாக சென்று இந்த இணையதளத்தில் அட்மிஷன் கார்டு மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். அட்மிஷன் கார்டு என்று சொல்கின்ற பொழுது சில மோசடிகள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அடையாளத்தை எவ்வாறு நாங்கள் உறுதிப்படுத்துவது? இந்த மோசடிகளை தவிர்ப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றீங்களா? பரீட்சை திணைக்களம் பரீட்சைகள் நடத்துகின்ற பொழுது பரீட்சைக்கு முன்னர் இரு பல சவால்கள் இருக்கும். பரீட்சை நடத்துகின்ற பொழுது என்ன புது புது விதமான சவால்கள் உருவாகும். அந்த வகையில் இது வளமையாக இருக்கின்ற ஒரு நிரந்தரமான சவால் என்றும் சொல்லலாம். பரீட்சை மோசடிகள் உண்மையிலேயே தொழில்நுட்ப வளர்ச்சி அதனுடைய வெடிப்பு இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய பரீட்சையினுடைய நம்பகத்தன்மையையும் தகுதியையும் கேள்வி குறிக்குள்ளாக்கி உள்ளாக்குகின்ற வகையில் இருக்கின்றன. எவ்வாறாயினும் பரீட்சை திணைக்களம் அவற்றை முறியடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பரீட்சை ஆரம்பிக்கின்ற பொழுதே இருக்கும், தயாராக இருக்கும். அந்த வகையில் பரீட்சை அனுமதி அட்டை ஓடு தொடர்புடைய மோசடிகள் இருக்கின்றன, அடையாள அட்டையோடு தொடர்புடைய மோசடிகள் இருக்கின்றன, அதற்கு மேலதிகமாகவும் வேறு சில மோசடிகளும் இருக்கின்றன. விசேஷமாக இலத்திரனியல் உபகரணங்கள் பயன்படுத்துவதன் மூலம் பரதூரமான மோசடி செயற்பாடுகளில் ஈடுபடுற சம்பவங்களும் ஈடுபட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்டு அதற் பரீட்சை சட்டத்தின் கீழ் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றன. அடையாள அட்டை அனுமதி அட்டை தொடர்பான மோசடிகள் என்று சொன்னால் ஒருவருடைய அனுமதி அட்டையை இன்னொருவர் பயன்படுத்துவது, அல்லது அனுமதி அட்டையிலே பெயர்கள் தவறலாம், அல்லது இருவர் அருகருகே இருந்து எழுதக்கூடிய வகையிலே அனுமதி அட்டை பெற்றுக்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபடுவது, இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டறிந்து தொழில்நுட்பத்தின் ஊடாக அவற்றை நாங்கள் தடை செய்திருக்கிறோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் முறியடிச்சிருக்கிறோம். யாரும் இப்பொழுது நான் நீயும் பக்கத்து பக்கத்தில் இருந்து பரீட்சை எழுதலாம் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அதற்குரிய அதெல்லாம் நாங்கள் முழுமையாக மாற்றி அமைத்து விட்டோம். இரண்டாவதாக அடையாள அட்டை தொடர்பானது எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருந்தது. கடந்த உயர்தர பரீட்சையின் பொழுது பரீட்சார்த்தி ஒருவர் பரீட்சை எழுதி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பரீட்சை திணைக்களத்துக்கு ஒரு தகவல் கிடைத்தது, ஒரு பரீட்சார்த்திக்கு பதிலாக இன்னொரு பரீட்சார்த்தி, அதாவது ஆள் மாறாட்டம், பரீட்சார்த்தி பரீட்சை எழுதுவதாக அந்த உரிய பிராந்திய சேகரிப்பு நிலையத்தினுடைய கல்வி பணிப்பாளரோடு தொடர்பு கொண்டு அவருக்கு நான் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தேன். உடனடியாக நீங்கள் இந்த பரீட்சை நிலையத்திற்கு செல்லுங்கள், சென்று பரீட்சை நிறைவடையும் வரை காத்திருங்கள், பரீட்சை முடிவடைந்த பின் பரீட்சார்த்திகளை பரிசோதியுங்கள். அப்பொழுது அந்த பணிப்பாளர் அங்கு சென்று பரிசோதித்து ஏறக்குறைய 45 நிமிடங்களுக்கு மேலாகியும் எந்த பரீட்சார்த்தியையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் அவர் எனக்கு சொன்னார், இங்கே யாரும் அப்படி மோசடியில் ஈடுபடுவதாக எந்த அடையாளமும் இல்லை, எல்லோருடைய அடையாள அட்டைகளும் எழுதுகிறவர்கள் எல்லோரும் சரியாகத்தான் இருக்கின்றார்கள், அவர்களுடைய முக அடையாளங்கள் அடையாள அட்டையில் உள்ள புகைப்படங்கள். ஆனால் நாங்கள் திருப்தி அடையவில்லை. நான் சொன்னேன், இல்லை, எங்களுக்கு வருகின்ற தகவல் எப்பொழுதுமே பொய்யாக இருப்பதில்லை, தயவு செய்து மீண்டும் நீங்கள் இன்னொரு தடவை பரீட்சை மண்டபம் முழுவதும் எல்லோரையும் மீண்டும் பரிசோதிங்கள். அப்பொழுது அவர் 3வது தடவையாக எல்லோரையும் பரிசோதிக்கிறக்குரிய 120 பரீட்சார்த்திகள் அமர்ந்திருந்த பரீட்சை மண்டபம் 3வது தடவையாக பரிசோதித்து கொண்டு வர்ற பொழுது அவர் ஒரு பரீட்சார்த்தியின் அருகில் அவருடைய சந்தேகம் ஆரம்பமாகியிருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த பரீட்சை நிறைவடைந்த பின்னர் கண்டுபிடிக்க முயற்சி செய்த பொழுது உண்மையிலே மிக கடினமான ஒரு விதமான ஒரு செயலாக இருந்து அதை கண்டுபிடிப்பது. ஏனென்றால் எல்லாமே மிக அச்சொட்டாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அடையாள அட்டை அனுமதி அட்டை எல்லாமே மிக சரியாக பொருந்தியிருந்தது. பரீட்சை எழுதி கொண்டிருந்தவரும் அவரே தான். இறுதியாக நாங்கள் போலீஸில் ஒப்படைத்து சிறையில் அடைப்போம் என்று சொன்ன பொழுது கூட அவர் உண்மை சொல்ல தயாராக இருக்கவில்லை. ஆனால் இறுதி நேரத்தில் ஒரு உத்தியை பயன்படுத்தி நாங்கள் இறுதியாக பயன்படுத்துகின்ற ஆயுதம் அவரை பயமுறுத்தி அல்ல,
அவரிடமிருந்தே அந்த அடையாளத்தை நாங்கள் எடுத்தோம். அவர் யார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதுக்கு உண்மையிலே அது ஒரு பல்கலைக்கழகமானவன். இப்பொழுது அவருடைய கல்வி எல்லாமே இழந்து இப்பொழுது ஏறக்குறைய ஒரு மாதம் அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது புனையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இருப்பினும் அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. ஆகவே தயவுசெய்து பரீட்சார்த்திகள், மாணவர் யாருமே இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். அடையாள அட்டை என்றாலும் சரி, அனுமதி அட்டை என்றாலும் சரி, அல்லது இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்தி பரீட்சை எழுதுவதாக இருந்தாலும் சரி, இவ்வாறான மோசமான துர் நடத்தைகளுக்குள் நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டாம். பரீட்சை எழுதி சித்தியடைய முடியாவிட்டால் இன்னொரு தடவை நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுக்காக பல தடவைகள் பரீட்சை திணைக்களம் வாய்ப்பு அளிக்கும். நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒரு சான்றிதழ் பரீட்சை. ஆகவே இதை சித்தியடைந்து நீங்கள் பல்கலைக்கழகமோ அல்லது இங்கே நுழைய வேண்டுமென்றதல்ல. சான்றிதழ் பரீட்சை குறைந்தது மூன்று திறமை சித்தியும் மூன்று சாதாரண சித்தியும் கட்டாய பாடங்கள் உட்பட சித்தியடைந்தால் போதுமானது. ஆகவே உங்களுக்கு தாராளமான போதுமான காலம் இருந்தது. ஐந்து மாதம் இந்த பரீட்சைகள் பின்போடப்பட்டிருந்திருக்கு. எனவே நீங்கள் உங்களை நன்றாக தயார்படுத்தி மன உறுதியோடு பரீட்சை எழுதலாம். மோசடிகளில் ஈடுபட வேண்டாம். நிச்சயமாக எப்பொழுது நாங்கள் பரீட்சை எழுதுகின்ற பொழுது நேர்மையான வழியில் நேர்த்தியான முறையில் நாங்கள் எழுத வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை தான் எதிர்காலத்தில் சூனியமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. இப்போது புனிதா மேடம் கூறியது போன்று ஆள் அடையாளத்தை மாற்றுவது, ஆள் மாறணம் செய்வது போன்ற மோசடிகளிலிருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு வழங்கியிருந்தார்கள். இதை தாண்டி இப்போ பரீட்சை மண்டபத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு பல்வேறுபட்ட மோசடிகள் இப்போ தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே வருது. இளைஞர் பரீட்சைகள் திணைக்களமும் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றன. இருந்தாலும் அது குறைந்த பாடு இல்லை. இம்முறை நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க? உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மோசடி செயற்பாடுகள்ன்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் உண்மையில் இந்த காலப்பகுதிகளில் நாங்கள் பெருமைப்படக்கூடியது இப்போ எல்லாம் அந்த மோசடி செயற்பாடுகள் பரீட்சை திணைக்களத்தால் தடுக்கப்பட்டிருக்குது. கடந்த காலங்களில் இப்போ முதல் இருந்ததுகளை விட இப்போ மோசடி செயற்பாடுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நாங்கள் அதற்கு எங்களுடைய பரீட்சை பணிக்குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கணும். இந்த கட்டத்தில் சிறப்பான மேற்பார்வையாளர்கள், இணைப்பு நிலை அதிகாரிகள், பிரதேச மேற்பார்வையாளர்கள், சோனல் டைரக்டர்ஸ் அவை எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரிகளும் சேர்ந்து பரீட்சை திணைக்களத்தின் இந்த மோசடி செயற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகிறது, பரீட்சை மண்டபத்தில் நடைபெறுகிறது பலவிதமாக இருக்கிறது. எங்களுக்கு கடந்த வருடங்கள் கூட மொபைல் போனை பரீட்சை மண்டபத்திற்குள் எடுத்து வந்த மாணவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் இருந்துச்சு. அதை பரிசோதித்து உள்ளுக்கு அனுப்புறதில்லையா? இல்லை, நாங்கள் என்னென்றால் மாணவர்கள் அட்மிஷன் கார்டிலையும் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருப்போம், இலத்திரனியல் சாதனங்களை கொண்டு வரக்கூடாதுன்றது. குறிப்புகள், செல்லிட தொலைபேசி, இலத்திரனியல் யுகத்தில மாணவர்கள் சாதாரண கடிகாரங்கள் கூட ஒரு டச் பண்ணும் போது ஸ்மார்ட் வாட்சா மாறும். அப்ப பார்வைக்கு அது தெரியாது. ஆனால் எங்களுடைய மேற்பார்வையாளர்கள் அதில் மிக அலர்ட்டாக இருக்கணும், மிக வினைத்திறனாக கண்டுபிடிக்கப்படுது. நாங்கள் இந்த தருணத்தில் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்றது, நீங்கள் எதுவாவது மோசடி செயல்களில் ஈடுபடும் போது பரீட்சை மண்டபத்தோடு அந்த மோசடி செயல் முடிவடைய போவதல்ல, எங்களுடைய மார்க்கிங்கில் இருந்து எங்களோட தொடர் ப்ரோசஸில் அது எவ்வாறு இருந்தாலும் அது கண்டுபிடிக்கப்படும். அது கண்டுபிடிக்கப்படுகிற பட்சத்தில் இதற்கான தண்டனைகள் அல்ல இதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் எங்களுடைய வர்த்தமானி அறிவித்தலில் கொடுக்கப்பட்டதன் படி ஒரு மாணவன் இலத்திரனியல் உபகரணத்தை பரீட்சை நிலையத்தில் வைத்திருந்தால் அது ஒன்பண்ணின நிலையிலேயே அல்லது பாவித்தாலோ பாவிக்காமலோ அவர் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ மறந்து போயோ போனோ அல்லது இலத்திரனியல் உபகரணம் பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை தொடங்கின டைமுக்கு பிறகு வச்சிருந்தால் அவருக்கு 5 வருடங்கள் பரீட்சை தடை விதிக்கப்படும். இது வர்த்தமானி அறிவித்தலின்படி ஏற்பாடுகள் நடக்கிறது. கடந்த வருடங்களில் நாங்கள் இவ்வாறான தண்டனைகளை மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த டைமில் எங்களுக்கு சில வேளைகளில் ஒரு வருத்தமாக இருக்கும். ஆகவே மாணவர்களும் பெற்றோர்களும் நீங்கள் இதில் மிக கவனமாக இருங்க. நீங்கள் மறந்து போய் கூட மொபைல் ஃபோனு அல்லது இலத்திரனியல் உபகரணங்களோ மண்டபத்தில் கொண்டு போக வேண்டாம். இரண்டால் எங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் கூட எங்களுக்கு ஒரு 300-400 ஃபோன்கள் எங்களுக்கு கண்டுபிடிக்கப்படுது ஒவ்வொரு பரீட்சை நிலையங்களிலும் இருந்து. முதலாவது வேளை ஒரு ஃபோன் அல்லது இலத்திரனியல் உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருடைய பரீட்சை பெறுபவர்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும். அப்போ அவர் இப்போ இந்த வருடம் செய்ய போகிற எக்ஸாம் ஒரு வருடம் பின்னுக்கு போகும். இதை விட அவருடைய குற்றங்களின் தன்மை கருதி அதன் தண்டனைகள் விரிவாக்கப்படும். சில தண்டனைகள் அவர்களுடைய முதல் பெற்ற பெறுபவர்களை கூட நாங்கள் இரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு உட்படுத்தியிருக்கோம். இப்போ மேடம் சொன்னது போல பல்கலைக்கழக மாணவன் இவ்வாறு செய்தபடியால் அவருடைய கல்வி
தகமை எல்லாமே இழக்கப்படுது. இரண்டு மாணவர்களின் வாழ்க்கை வீணடிக்கப்படுகிறது. ஆகவே இதற்கான உடந்தையாக எவரும் இருப்பதில்லை. உண்மையில் மாணவர்கள் இதில் அவதானமாக இருங்கள். பெற்றோர்கள் இந்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு கொடுங்கள். ஆசிரியர்கள் இதை பற்றி ஒரு அறிவுறுத்தலை கொடுங்கள். ஆகவே அவர்கள் இந்த மோசடி செயற்பாடுகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான அதை நேர்மையான ஒரு பரீட்சையை எழுதுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மேடம் சொன்னது போல இந்த சான்றிதழ் பரீட்சை காபூத சாதாரண சான்றிதழ் பரீட்சையில் இந்த லிமிட்டேஷனும் இல்லை. எத்தனை தடவை வேணுமென்றாலும் அவர் எடுக்கலாம். எங்களுடைய இந்த பரீட்சையில் 56 வயசு 60 வயசிலும் பரீட்சை எழுதுகிறவர்கள் இருக்கின்றனர். இந்த வருடம் பல வருடம் அவர் எழுதுவார்கள். காரணம் பதவி நிலையில் உள்ளவர்கள் வினைத்திறன் பரீட்சை, அதாவது மொழி மூலம் ஆங்கில மொழி சிங்கள மொழி சித்தியடைவன் சிலர் முழு பாடமும் போட்டு. ஆகவே நீங்கள் இதை பற்றிய பயமும் அல்லது ஹெசிடேட்டிங்கும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அறிவு கட்டிய மாதிரி இந்த பரீட்சையை மிக நேர்மையாக நீங்கள் செய்ய வேணும். அந்த நேர்மையான பெறுபவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேணும். அதற்கே உங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நீங்கள் அறிவுறுத்தல்களை மாணவர்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்கள். பரீட்சைக்கு போவதற்கு முதல் அவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் மறந்து போய் பாக்கெட்டுகளில் வச்சுட்டு போகிறதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். சிலவளில் படிச்சுட்டு பாக்கெட்டுகளை வச்சுட்டு போகிற துண்டுகள் அதுகளெல்லாம் சிலவளில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதுவும் அவருக்கு எதிராகத்தான் அமையும். இல்லை, பரீட்சை நிலையத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது வெறுமனே நாங்கள் பரீட்சை எழுதுவதற்கான பேனா பென்சில் இதுகளை மட்டும்தான் நாங்கள் எடுத்து கொண்டு போவோம். பரீட்சை நிலையத்துக்கு போகிற பொழுது என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு அதிபர் ஊடாக வழங்கியிருக்கிறோம். மற்றவர்களுக்கு பொது ஊடகங்கள் ஊடாக வழங்கியிருக்கிறோம். அனுமதி அட்டை, அடையாள அட்டை, எழுதுகருவிகள். எழுதுகருவிகள் என்று சொன்னால் நீலப்பேனை அல்லது கருப்பு பேனை, பென்சில் போன்ற மற்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாக்ஸ், அந்த உபகரணங்கள். இதை தவிர குடிப்பதற்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு டிரான்ஸ்பரன்சி பாட்டிலில் தண்ணி கொண்டு போகலாம். அதிலும் சில வேலை மோசடி நடைபெறும் என்பதனால் டிரான்ஸ்பரன்சி பாட்டில் அனுமதிக்கப்படும். இதை தவிர வேறு எந்த விடயங்களும் அங்கே அனுமதிக்கப்படாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இவர்கள் பரிசோதிக்கப்பட்டு உள்ளுக்கு அனுமதிக்கப்படவில்லையா? வந்து சில பரீட்சை திணைக்களத்தினுடைய வரலாற்றிலே எங்களுடைய சில விசாரணை பிரிவு எங்களுடைய புலனாய்வு கிளையினுடைய அறிக்கைகளின்படி சில இடங்கள் இலங்கையின் பல பாகங்களில் பரீட்சை நடத்துவதற்கான எச்சரிக்கை மிகுந்த இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் நாங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்திருப்போம் பரீட்சை நடத்துவதன் பொழுது. என்ன காரணத்துக்காக அவர் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடங்களாக மாறியிருக்கின்றன? மோசடிகள், பரீட்சை மோசடிகளில் திட்டமிட்டு மோசடிகள் செய்கின்ற இடங்களாக சில இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டமிட்டு மோசடிகள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு பரீட்சை திணைக்களத்தினுடைய கவனிப்பு மிகவும் கூர்மையாக இருக்கும். அந்த இடத்தில் மேலதிகமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். அவை அந்த ஏற்பாடுகளுக்கு மத்தியில் செல்லுகின்ற பரீட்சார்த்திகளை பரீட்சை மண்டபத்திற்கு நுழைவதற்கு முன்னமே பரீட்சார்த்திகள் உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். சில மேற்பார்வையாளர்கள் தங்களுடைய சரியான பணியை உறுதி செய்வதற்காக அவர்கள் அதை செய்கின்றார்கள். அதை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். பரீட்சை நிலையத்துக்குள் நுழைவதற்கு முன்பு ஏதாவது உபகரணங்கள் ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்று பெண் பரீட்சார்த்திகளை பெண் பணிக்குழுவினரும் ஆண் பரீட்சார்த்திகளை ஆண் பணிக்குழுவினரும் பரிசோதனை செய்துதான் உள்ளுக்குள்ளே அனுப்புவார்கள். அதையும் மீறி உள்ளுக்குள்ளே இருந்தால் எந்த பரீட்சார்த்தியும் மனதிலே எந்த ஒரு எண்ணமும் வைத்திருக்கக்கூடாது, இது எல்லாம் தாண்டி நான் உள்ளுக்குள்ளே நுழைந்து விடுவேன் அல்லது இதை நான் பயன்படுத்துவேன் என்று நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே பரீட்சை திணைக்களத்தினுடைய ஊழியர்கள் 24 மணி நேரமும் கடுமையாக உழைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் நாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறு இதற்கு மத்தியிலே எல்லா அரச நிறுவனங்களும் மூடியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பரீட்சை திணைக்களம் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது பரீட்சைக்காக. எனவே கடவுளுடைய அனுக்கிரகம் எப்பொழுதும் பரீட்சை திணைக்களத்துக்குள் இருப்பதால் அந்த நேர்மை தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு தானாகவே வந்து சேரும். மோசடிகள் தொடர்பாக இந்த இடத்தில் நாங்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டினை தெரிவித்துக் கொள்வதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் கொரோனா சூழ்நிலைக்கு மத்தியிலும் சிறப்பாக பரீட்சைகளை நடத்தியமைக்காக. இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கணும் திரு எஸ் பிரகாசன் அவர்களிடம். விசேட தேவையுடைய மாணவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, ஒவ்வொரு வருடமும் பரீட்சை எழுதுவார்கள், அவர்களுக்கு எவ்வாறான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்துள்ளீர்கள்? இந்த பரீட்சை திணைக்களம் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்துவதில் மிகவும் கண்ணியமாகவும் கருத்துடனும் இருக்கின்றது. இந்த உங்களுக்கு தெரியும், இந்த பரீட்சை நிலையங்கள் தனியாக பாடசாலைகளில் மட்டும் அமைக்கப்படவில்லை, எங்களுடைய வைத்தியசாலைகளில் கூட அங்கே இருக்கும் மாணவர்களுக்காக நாங்கள் பரீட்சை நிலையங்கள் அமைத்திருக்கின்றோம். இதை விட விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான
ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை விட சிறைச்சாலைகளில் கூட நாங்கள் பரீட்சை நிலையங்களை அமைத்து அங்கே பரீட்சை எழுதுவதற்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது பரீட்சை திணைக்கலாம். இந்த விசேட தேவையுடைய மாணவர்களின் நலன் கருதி எங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் எங்களுடைய மேடமினுடைய அந்த கிளை தான் அதற்கான பொறுப்பாக இருக்கிறது பரீட்சை நடத்துவதற்கு. அவர் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சை என்று சகல பிரதேசங்களிலும் எங்களுடைய அதிகாரிகள் நேரடியாக சென்று அவர்களுக்கான என்ன குறைபாடுகள் அல்லது என்ன தேவைகள் இருக்குது, அவருக்கு என்ன சலுகைகளை வழங்க முடியும், என்ன வழங்கப்படும் என்பதை நேரடியாக கண்காணிக்கின்றார்கள். அதில் ஸ்பெஷலிஸ்டானாக்கள் அதில் இருப்பார்கள். அதற்கு பிறகு இங்கே வந்ததற்கு பிறகு அதற்கான ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படும். எவ்வாறான சலுகைகள் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, யாராவது ஒரு ஆள் கை முறிஞ்ச எழுத முடியாமல் இருக்கிற ஒருவருக்கு அவருக்கான சலுகைகள் சில வேளைகளில் நாங்கள் அவற்றை வைத்திய அறிக்கைகளை பார்த்து அவர்களுக்கான 5 நிமிடங்களோ அல்லது நிமிடங்களை நாங்கள் மேலதிகமாக வழங்கலாம். மேல் மாடியில் சென்றருக்கு ஏறி போக முடியாத பரீட்சார்த்திகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கான இருக்கைகளை நாங்கள் கீழே வழங்குகின்றோம். சில வேளைகளில் கம்ஃபர்டபுளான இருக்கை தேவைப்படுற பரீட்சார்த்திகள் இருப்பார்கள், அவர்களுக்கான ஸ்பெஷலாக அவர் வீட்டிலேயே வச்சிருக்கிற சேர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான அனுமதிகளை நாங்கள் வழங்குகின்றோம். சாதாரணமாக பரீட்சார்த்திகள் பாடசாலை வளாகத்துக்குள் வாகனங்களில் செல்ல முடியாது, சில பேரண்ட்ஸும் உள்ளுக்குள்ளே போக இயலாது, பரீட்சை நிலையத்துக்குள்ளே பரீட்சை பணியாளர்களும் கேண்டிடேட்டும் மட்டும்தான் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்காக அவங்க தேவைப்பாடுகளை கருதி பேரண்ட்ஸையும் நாங்கள் பரீட்சை நிலையத்துக்குள்ளே அனுமதிப்போம். ஆனால் பரீட்சை மாணவர் எழுதுகிற நிலையத்தை விட்டு அயலில் உள்ள வகுப்பறையில் அல்லது பாடசாலையில் அவர் இருக்க முடியும். இவ்வாறான பல சலுகைகள் எங்களுக்கு வழங்கப்படுது. கிட்டத்தட்ட 36-38 சலுகைகள் இருக்கிறது, அதற்கான ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. அவர்களுக்கான என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுது என்று சொல்லி இவர்களுடைய ஒப்பத்தின் மூலம் ஒரு கோப்பி ஒரு லெட்டர் ஒன்று மாணவர்களுக்கும் அனுப்பப்படும், அந்த மேற்பார்வையாளர்களும் அனுப்பப்படும். அதில் இவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. தயவுசெய்து அந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கவில்லை என்றால் பரீட்சை ஒழுங்கமைப்பு கிளைகளுடன் தொடர்புகளை மேற்கொள்ளுங்க. அதற்கான நம்பர்களும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் அந்த சீட்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு உடனடியாக தன்னுடைய பரீட்சை நிலையத்திற்கு சென்று அந்த மேற்பார்வையாளருடன் கலந்துரையாட வேண்டி இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் ரெக்கார்டிங் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அப்போ பிள்ளைக்கு என்ன ஸ்பெஷல் நீட்ஸ் தேவை என்றதுக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையாளர் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அதனால் அந்த சீட்ஸ் கிடைச்ச மாணவர்கள் அந்த பேரண்ட்ஸ் உடனடியாக முன்கூட்டியே போய் முதல் நாளே போய் மேற்பார்வையாளருடன் கலந்துரையாடி அதற்கான ஏற்பாடுகளை உறுதிப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். இடைவேளைக்கு போகிறதுக்கு முன்பாக நான் கேட்டிருந்தேன் திரு எஸ் பிரகாசன் அவர்களிடம் இந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பாக இன்னும் ஏதேனும் சொல்ல இருக்கின்றதா? அதிலும் சில விடயங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் பிரெயில் மாணவர்களுக்கான பரீட்சைகளும் எங்களோட பரீட்சைத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான பிரெயில் அவர்கள் எழுதுவதற்கான தாள்கள் அங்கே அவர்களை விசேடமாக வழங்கப்படும். அதற்கான விசேட நோக்குநர்களும் கண் பார்வை இல்லாத மாணவர்களுக்காக அவர்கள் பிரெயிலில் எழுதுவதற்கான பயிற்சிகள் ஏற்கனவே அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கான விசேட தாள்கள் அங்கே வழங்கப்படும். அந்த தாள்கள் நாங்கள் இங்கே செப்பரேட்டாக பேக் பண்ணப்பட்டு அது திரும்ப பரிவர்த்தனை செய்யப்பட்டு நாங்கள் அது மார்க்கிங்குக்கு உட்படுத்தப்படும். ஆகவே அந்த மாணவர்கள் அந்த விடயங்களில் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கான விசேட நோக்குநர்கள் இருக்கின்றார்கள். மேற்பார்வையாளர்களுடன் முதல் இதை பற்றி நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது எப்பவும் நன்மை வாய் சிறந்ததாக இருக்கும். அதே போன்று இப்போது பரீட்சைக்கு தயாரான தேவையான ஏற்பாடுகள் அகக்காரணிகளை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டோம். இப்போ இந்த புறக்காரணிகள் வந்து தாக்கம் செலுத்தும் இந்த மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக நாட்டில் நிலவுகின்ற இந்த பொருளாதார சூழ்நிலை, அதே போன்று எரிபொருள் தட்டுப்பாடு, போக்குவரத்து தட்டுப்பாடு, மின்சார தடை அமல்படுத்தப்படுகின்றது, இவற்றின் ஊடாக மாணவர்கள் சில வேளை பாதிக்கப்படலாம். இந்த தட்டுப்பாடு கட்டுப்பாடு எல்லாம் பரீட்சைகளை பாதிக்குமா மேடம்? மாணவர்கள் பரீட்சை எழுதுகிற பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் சரியாக பரீட்சை எழுதுவதை உறுதி செய்வது பரீட்சை திணைக்களத்தினுடைய மிக பிரதானமான கடமை. குறிப்பாக பரீட்சை திணைக்களத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் எல்லாம் தயாராகுவோம். ஆனால் பரீட்சைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் வீட்டிலும் அவர்கள் வாழுகின்ற சூழலிலும் அவர்கள் பரீட்சை எழுத போகின்ற பரீட்சை நிலையங்களிலும் அங்கேயும் பிரச்சனைகள் இப்பொழுது தயாராகவே இருக்கும். எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது ரெடியாக என்னென்ன பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இருக்குமென்றது. முதலாவது சொல்ல போனால் இந்த மாணவர்கள் தயாராவதில் மாணவர்களுக்கு மின்சார தட்டுப்பாடு, மின்சார வெட்டு, மின் வெட்டு அமலில் இருக்கின்றது. அவர்கள் மாணவர்கள் படிக்கின்ற நேரங்கள் போதாது என்பது தொடர்பான தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கின்றன. ஒரு புறம்
மறுபுறத்தில் எரிபொருள் பிரச்சனை அது என்று எரியும் பிரச்சனையாக இருக்கிறது இலங்கையில். இரண்டாவது உணவு பற்றா பிரச்சனைகள், விலைவாசி உயர்வுகள், குடும்பத்திலே பொருளாதார பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், இப்படி அது எண்ணில் அடங்காதது. இதைவிட மருந்து பிரச்சனைகள், இதற்கு மேலதிகமாக பரீட்சார்த்திகள் பரீட்சை எழுத போகின்ற பொழுது அவர்கள் எதிர்நோக்கப் போகின்ற போக்குவரத்து பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே மாணவர்களை சார்ந்து இருக்கிறது, மாணவர்களை சுற்றி நிற்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனைகளை மாணவர்களுக்கு என்ற அளவு குறைத்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை பரீட்சை திணைக்களம் செய்திருக்கின்றது. முதலாவது பரீட்சார்த்திகளுக்கான மின்வெட்டு தொடர்பான பிரச்சனைக்கு நாங்கள் இலங்கை மின்சார சபையினுடைய பணிப்பாளர் நாயகத்திற்கு நாங்கள் அவரோட தொடர்பு கொண்டு அவருக்கூடாக இலங்கையின் முழுவதும் எங்கெங்கு பரீட்சை நிலையங்கள் இருக்கின்றன, பரீட்சையினுடைய நேர அட்டவணை அனைத்தும் நாங்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கிறோம். அந்த பிரதேசங்களில் அந்த பரீட்சை நிலையங்கள் அமைந்திருக்கின்ற இடங்களில் பரீட்சை நேரத்தில் எந்தவித மின்வெட்டும் இடம்பெறாது, அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. காப்பதோ இயந்திர பரீட்சையின் பொழுதும் இந்த சிக்கல் எங்களுக்கு இறுதி நேரத்தில் உருவானது. ஆனால் அதை நாங்கள் மிக இலங்கை மின்சார சபையினுடைய ஒத்துழைப்போடு மிக சாதகமாக முடிவு கண்டோம். அதே போல் எரிபொருள் பிரச்சனை, இந்த பிரச்சனையால் இருக்கிற பிரச்சனை அதனாலே அவர் அப்படி ஒரு அலை போல் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. அதில் முதலாவது பிரச்சனை பிள்ளைகளுக்கு போக்குவரத்துக்கான பிரச்சனை இருக்கும். பொது போக்குவரத்துகள் பயன்படுத்துகிற மாணவர்கள் என்றாலும் சரி, போதுமான பஸ் சேவை இருக்காது அல்லது போயிருந்த சேவை இருக்காது. அதே போல் தனிப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாகனங்களுக்கு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் காத்திருக்க வேணும் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு செல்வதற்கு. அங்கு சென்றால் கூட அது கிடைக்குமோ என்பதுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஆகவே இது தொடர்பாக பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பொறுப்பில் வைத்திருப்பவர்கள் இது தொடர்பாக நீங்கள் முற்கூட்டியே தயாராகுங்கள். இந்த போக்குவரத்து ஏற்பாடுகள் இது திட்டங்கள் தயாரிக்க பிள்ளையே தயாராகின்ற பொழுது ஒரு சரி நாளைக்கு இதிலிருந்து பஸ் எடுத்து போய் இறங்குறது என்ற ஒரு திட்டத்தோடு மட்டும் இருந்து விடாதீர்கள். சில வேளை முதலாவது திட்டம் ஏ திட்டம் திட்டமே அது தவறினால் அது ஃபெயிலியர் ஆனால் அந்த திட்டத்துக்கு பதிலாக அடுத்த ஒரு மாறு திட்டத்தையும் பெற்றுக்கொள்ளணும். திட்டம் பி பஸ் முடியலையே அடுத்து எப்படி போகிறது, அது முடியலே அடுத்து எப்படி போகிற, அப்போ 2-3 ஏற்பாடுகளை முற்கூடியே யோசித்து தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரீட்சார்த்திகள் 8 மணிக்கு பரீட்சை நிலையத்தில் ஆயத்தமாகணும். 8 மணிக்கு வர முடியாவிட்டால் போக்குவரத்து தட்டுப்பாடு காரணமாக ஏதேனும் சலுகைகள் வழங்க முடியுமா? நிச்சயமாக பரீட்சார்த்தி உடனடியாக அல்லது பெற்றோர் எங்களோடு தொடர்பு கொள்ளும் இடத்து நாங்கள் அதை விசேட கவனத்திற்கு உட்படுத்துவோம். நிச்சயமாக பரீட்சார்த்திகள் பாதிப்படையாத வகையில் நாங்கள் அதற்கு ஏற்பாடு செய்வோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை எந்த பரீட்சார்த்தியும் தங்களுடைய வேறு மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பரீட்சார்த்திகள் என்ன செய்வார்கள், தாமதமாகவே வருவார்கள். 1 அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கழித்து வருவார்கள். கேட்டால் நித்திரை ஆகிவிட்டேன் என்று சொல்லுவார்கள். அல்லது அனுமதி அட்டை தொலைந்து காண எடுக்கவில்லை, அடையாள அட்டையை தேடிக்கொண்டிருந்தேன், இவ்வாறு பல காரணங்களை எங்களுக்கு முன்வைப்பார்கள். ஆனால் அவ்வாறான பரீட்சார்த்திகள் தொடர்பாக நாங்கள் மிகவும் விழிப்பாக இருப்போம். அவர்களுக்கு எந்த சலுகையோ அல்லது சாதகமான முடிவுகளோ வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் போய் மீதமுள்ள நேரத்துக்கு வேணுமென்றால் எழுதலாம். சில வழி அவர்கள் ஆக பிந்தி போனால் எழுதவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது அவர்களை பொறுத்தது. எந்த பரீட்சார்த்தியும் தான் நேரத்துக்கு பரீட்சைக்கு போகணுமென்றது அவருடைய பொறுப்பு. அதில் பிந்தி போகிற பொழுது அதற்கு பரீட்சை திணைக்களம் உரிய காரணங்களை ஆராய்ந்து தான் அவர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கும். இப்போ எரிபொருள் பிரச்சனை தொடர்பாகவும் நாங்கள் இலங்கையினுடைய எரிபொருள் மின்சக்தி வள மேலதிக செயலாளர்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இதற்கான முன்னுரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். அது பல தரப்பட்டனர், போலீஸ் காவல் துறையினர், போலீஸ் அதிபர் ஊடாக, அரசாங்க அதிபர் ஊடாக, இந்த அமைச்சு செயலாளர்கள் ஊடாக, அதைவிட இலங்கை போக்குவரத்து சபை புகையிரத சேவை ஊடாக எல்லா வகையிலும் எல்லாரோடும் தொடர்பு கொண்டு நாங்கள் இதற்கான ஏற்பாடுகளை இது இப்படி இல்லாட்டி இப்படி இது இல்லாட்டிக்கு இப்படி ஏதோ ஒரு வழியில் பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்து போயாக வேண்டும். அந்த ஏற்பாட்டுக்கு நாங்கள் பரீட்சை திணைக்களம் தன்னாலான முழு முயற்சிகளையும் செய்திருக்கின்றது. நாளைய தினமும் கூட மாகாண வலய பணிப்பாளர்களோடும் இந்த சகல இந்த பிரிவினரோடு எரிபொருள் சம்பந்தமான சகல பிரிவினரோடும் நாங்கள் ஒரு நிகழ்நிலை முறையிலான ஒரு கலந்துரையாடலை நடத்த இருக்கின்றோம். இவ்வாறு பரீட்சார்த்திகளுக்கு இடையூறாமல் இடையூறு இன்றி பரீட்சையை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கின்றது. மூன்றாவது பிரச்சனை காலநிலை பிரச்சனை
கடுமையான பிரச்சனையாக இருக்கக்கூடாதென்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கின்றோம். ஏனென்றால் காலநிலை அவதான நிலையம் எங்களுக்கு ஏற்கனவே இந்த தகவலை தந்திருக்கின்றது. மே மாதம் இறுதி பகுதியிலும் ஜூன் மாதத்திலும் இலங்கை முழுவதும் கடுமையான மழை வெள்ளம், சில பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேல் மாகாணத்தினுடைய சில பகுதிகள், கழுத்துறை போன்ற பகுதிகளும், தென் மாகாணத்தினுடைய பகுதிகள், சப்ரகமுக மாகாணத்தினுடைய சில பகுதிகள் கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படும், மண் சரிவுகளுக்கும் வாய்ப்பிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காலநிலை அவதான நிலையத்தினுடைய இந்த அறிக்கையை தினமும் கேளுங்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாருமே கேட்டு பிள்ளைகளை எச்சரிக்கையாக வைத்திருக்குங்கள். பாதுகாப்பு மிக முக்கியமானது. வெள்ளம் இதற்குள் இருந்து இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இடத்து சில வேளை அந்த காலநிலை பாதிப்பினால் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியவில்லை, அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும் இடத்து உடனடியாக உங்களுடைய பிரதேசத்தினுடைய போலீஸ் நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோட எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அல்லது காலநிலை பிராந்திய ரீதியில் காலநிலை பணிப்பாளர்கள் இருப்பார்கள், அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். அவர்களோடு தொடர்பு கொள்ள தெரியாவிட்டால் உங்களுடைய அதிபர் ஆசிரியர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அல்லது பரீட்சை திணைக்களத்துக்கு உடனடியாக இந்த தகவலை நீங்கள் தெரிவிக்கணும். உடனடியாக என்னென்ன பரீட்சை திணைக்களத்தினுடைய சகல தொலைபேசி இலக்கங்களும் எல்லா இடமும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இறுதி நேரம் உங்களுக்கு இந்த தருவோம், நீங்கள் அதையும் உங்களுடைய காட்சிப்படுத்தலாம். 1911 19 19 19 19 என்ற தொலைபேசி நேரடி தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த தொலைபேசிகள் எல்லாமே மிக நெருக்கடியாக இருக்கும் அந்த நேரங்களில். முடிந்தால் நீங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய செல்லிட தொலைபேசி இலக்கங்களுக்கு முடியாவிட்டால் அதனூடாக ஒரு குறுந்தகவலை எங்களுக்கு அனுப்பலாம். ஏதோ ஒரு வகையில் உடனடியாக ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய பரீட்சை திணைக்களை தொடர்பு கொள்ளுங்கள். பரீட்சை நேரத்தில் செல்வதற்கு காலநிலை தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருந்தே ஆக வேண்டும். அதை தாண்டி இன்னும் ஒரு விஷயத்தை நான் கேட்கணும் திரு எஸ் பிரகாசன் அவர்களிடம். இப்போ பரீட்சை எழுத வருகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவா இருக்கும்? பரீட்சை வினாத்தாள்களை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள், சில மாணவர்கள் பதட்டமாக இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும்? நிறைய மாணவர்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயம் மாணவர்கள் இதில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. பரீட்சை வினாப்பத்திரத்தை எடுப்பதற்கு முதல் மாணவர்கள் சில விடயங்களை கவனிக்க வேணும். நாங்கள் உங்களுக்கான அட்மிஷன் கார்டுகள் எல்லாமே அனுப்பப்பட்டிருக்குது, உங்களுக்கான டைம் டேபிள்ஸும் அனுப்பப்பட்டிருக்குது. தயவுசெய்து மாணவர்களை நீங்கள் உங்களுடைய டைம் டேபிளை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி கொள்ளுங்கள். பேரண்ட்ஸ் இந்த மாணவருக்கு நாளைக்கு இந்த பாடம் இருக்கின்றதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். இந்த டைம் டேபிள் கட்டாயம் அவர்களுடைய அட்மிஷன் கார்டில் அடிக்கப்பட்டிருக்கும், அந்த டைம் டேபிளை அவர்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அல்லது பரீட்சை திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட நேரசூசியை பயன்படுத்த வேண்டும். கட்டாயமான முக்கிய முக்கியமான எங்களுக்கு கடந்த ஏலவல் பரீட்சையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. நேரடியாக இணையதளத்தில் போய் சர்ச் பண்ணும்போது சில வேளை கடந்த வருட நேரசூசிகளும் வரலாம், அதுக்கான டைம் மாறுபட்டிருக்கும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். கடந்த உயர்தர பரீட்சையில் எங்களுக்கு திடீரென்று ஒரு செவ்வாய்க்கிழமை தொலைபேசி வந்தது, இன்றைக்கு பரீட்சை 2 மணிக்கு ஆரம்பிக்கிறது என்று. நாங்கள் திகைத்து போய்விட்டோம். ஏனால் எங்களுடைய இதுவரைக்கும் எந்த அவ்வாறான எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்கவில்லை. எங்களுக்கு கண்கு தெரியாமலே நேரம் தவறுதலாக அடிபட்டு போய்விட்டதான்னு யோசித்தோம். இறுதியாகத்தான் கண்டுபிடித்தோம், இல்லை வெப்சைட்டில் போடப்பட்டிருக்கிற டைம் டேபிள் வேறுன்னு சொன்னார்கள். எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் செக் பண்ணுறோம், அங்கே அது சரியாக இருந்தது. பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்குள்ளே சரியான நேர அட்டவணை இருக்கிறது. அப்போ இங்கே பழைய டைம் டேபிள் மாறி இருக்கிறது. ஜஸ்ட் நாங்கள் கூகுளுக்குள்ளே டைப் பண்ணோம், 2021 இதர பரீட்சை நேர அட்டவணை. அப்பொழுதுதான் வந்தது போலி. அசலை போலவே போலியும் இருந்தது. யாராவது வேலை இல்லாதவர்கள் பொழுதுபோக்கு அல்லது சமூக சேவை செய்வதாக நினைத்துக்கொண்டு பரீட்சை திணைக்களத்தினுடைய நேர அட்டவணையை தாங்கள் தனியாக தயாரித்து நேரங்கள் நாள்கள் மாற்றி எல்லாம் போட்டு மாணவர்களை குழப்பத்துக்குள்ளே இந்த இணைய உத்தியோகபூர்வமான இணையதளத்துக்கு சென்று தான் நீங்கள் உங்களுடைய நேர அட்டவணையை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளணும். இதை விட எங்களுக்கான மொபைல் ஆப் ஒன்றும் இருக்கின்றது, அதையும் அவர்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆகவே பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த டைம் டேபிளை கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் உங்களுடைய அனுமதி அட்டையில் இருக்கிற டைம் டேபிளின் படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் முதல் நாளே உங்களுக்கான டைமுகளை எப்படி போக வேணும், உங்களுடைய பரீட்சை நிலையம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது, எவ்வாறு செல்ல வேண்டுமென்ற விடயங்களை பேரண்ட்ஸும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுதான் எங்களுடைய இணையதளம் காட்சிப்படுத்தப்படுகிறது. நிறைய விடயங்கள் இருக்கிறது இப்போ தயவு செய்து பெற்றோரும் மாணவர்களும் எங்களுடைய இணையதளத்தை பயன்படுத்த பழகிக்கொள்வது நிறைய விடயங்களை அவர்கள் கெத பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்வது, ரிசல்ட் சீட்டுகள் பெயர் மாற்றங்கள் செய்கிறதுக்கான நிறைய விடயங்கள் இருக்கிறது, பாஸ் பேப்பர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஸ்கீம்
மார்க்கிங் ஸ்கீம்கள் அதில் டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே இணையதளத்தை ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணுறது எப்பவும் நல்ல அவர்களுக்கான நிறைய விடயங்களை பெற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் உங்களுடைய பரீட்சை நிலையத்தை முதல் எங்கு இருக்கின்றது, எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற விடயங்களை முதலே முன்கூடி ஆயத்தப்படுத்த, என்னுடைய மேடம் சொன்னது மாதிரி எரிபொருள் பற்றாக்குறை, இடையில போர்ட் ரோட் பிளக்குகள், சிலிண்டர் இல்லை என்றால் அதற்கான பிளக் இருக்கும், அப்படியான பிளக் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு உரிய டைமுக்கு செல்ல முடியாது போகலாம். ஆகவே நேர காலத்துடன் பரீட்சை நிலையத்துக்கு செல்வது மிக முக்கியம். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த காலப்பகுதியில் நீங்களாகவே கொண்டே அவர்களை அந்த பரீட்சை நிலையத்தில் விடுவது மிக நல்லது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதன் பிறகு நீங்கள் பரீட்சை மண்டபத்திற்குள் நீங்கள் செல்வதற்கு முதல்ல நாங்கள் உங்களுக்கு சொன்னது தான், என்னென்ன அனுமதிக்கப்பட்ட பொருட்களோ மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய பாக்கெட்டுகளை மீண்டும் ஒருக்கா நீங்கள் போவதற்கு முதல் செக் பண்ணிக்கொள்ளுங்க. பரீட்சை திணைக்களத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்றதாண்டது. அதுவாறு இருந்தால் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முதலே நீங்கள் அவற்றை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மாணவர்களை இந்த பரீட்சை நீங்கள் உங்களால் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு வினாத்தாள் கிடைத்தவுடன் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் அந்த வினாத்தாளை பாருங்கள். இன்றைய பாடத்துக்குரிய இன்றைய நேர அட்டவணையின்படி சரியான வினாத்தாள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் ஒரு அந்த பாடம் சரியன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த வினாத்தாளில் இருக்கிற அறிவுறுத்தல்களை கட்டாயம் நீங்கள் வாசிக்கவும். பிரகாசனிடம் தான் அடுத்த கேள்வியை கேட்கணும். இப்போ இடைவெளிக்கு போகிறதுக்கு முன்பாக இணையதளம் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னபடியும் ஒரு செயலி இருக்கின்றது, மொபைல் அப்ளிகேஷன் இருக்கின்றது தொடர்பாக, அது பற்றிய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து. ஓ, பரீட்சை திணைக்களம் கடந்த வருடத்திலிருந்து இந்த செயலியை உருவாக்கி இருக்கின்றது மாணவர்களுக்காக. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த செயலி. அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவர்களும் ஐஓஎஸ் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறவர்களும் இந்த செயலியை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காட்சிப்படுத்தப்படுற இந்த ஆப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் தேவையான விடயங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்தில் காட்டப்பட்ட சகல விடயங்களும் இதில் இருக்கின்றது. ஆன்லைன் சர்டிஃபிகேட்டிலிருந்து அப்ளை பண்ணுறதுல இருந்து ரிசல்ட் பார்க்குறது வரையும் நேர அட்டவணை, அவர்களுடைய அட்மிஷன் கார்டு போன்ற சகல விடயங்களும் இதில் இருக்கும். எல்லாரும் மொபைல் ஃபோன் பாவிக்கிறபடியாக பேரண்ட்ஸும் இதை நீங்கள் ஒருக்கா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இதுக்குள்ள நேர அட்டவணையும் இருக்கு, இதுக்குள்ள நேர அட்டவணையும் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஆணையாளர் குறிப்பிட்டது போன்ற பரீட்சையல் திணைக்களம் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா டைமிலையும் பரீட்சை திணைக்களத்தின் நெருக்கடிகளோடு எங்களுடைய பணிக்குழுவினர் எங்களுடைய பரீட்சைகளை நடத்துவதற்கு வெற்றிகரமாக உதவி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் மேற்பார்வையாளர்கள், கல்வி வலைய சோனல் டிரெக்டர்ஸ், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அவர்களோடு இணைந்த நோக்குநர்கள், ஆசிரியர்கள் என்று சகல தரப்பினரும் இந்த எங்களுக்கான சப்போர்ட்டிவை வில ஆணித்தரமாகவும் வினைத்திறனாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களுக்கான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். பேரண்ட்ஸும் எங்களுக்கான சப்போர்ட்டுகளை எங்களுக்கு முழுமையாக தர வேண்டும் என்றதையும், மாணவர்களும் இதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்வோம். அதே நேரத்தில் ஜீவராணி மேடம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ அவர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்று கூறுகின்ற பொழுது பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் இந்த நேரத்தில் எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், எவ்வாறான ஆலோசனைகளை வழங்க வேண்டும்? முதல்ல பெற்றோரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அங்கே பார்ப்போம். பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை முதலில் வீட்டிலே பாதுகாப்பாக வச்சிருங்கள். ஏனென்றால் பரீட்சை அண்மிக்கின்ற பொழுது தான் பல மாணவர்கள் விபத்துக்குள்ளாகிறது. அங்கே இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக நண்பர்கள்ட்ட செல்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, போய் அடிபட்டுட்டு கையை உடைச்சிட்டு பிறகு பரீட்சை நாளைக்கு ஆரம்பம்னா இன்றைக்கு வந்து கையில் காலையெல்லாம் பத்து போட்டுக்கொண்டு பரீட்சை திணைக்களத்துக்கு வருவார்கள். நாங்கள் பரீட்சை எழுத வேணும் ஏற்பாடு செய்தார்கள். அல்லது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஐசி யூனிட்டில் இருக்கிறார்கள், இப்படி இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் வரும். உண்மையில் நாங்கள் வைத்தியசாலைகளில் பரீட்சை நிலையங்கள் ஒழுங்கமைக்கிறேன்னு சொன்னாலும் கூட எல்லா வைத்தியசாலைகளிலும் அல்ல. அதாவது அபேக்ஷா மகரம புற்றுநோய் வைத்தியசாலையிலே நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இதை விட வேறு எந்த வைத்தியசாலைகளையும் நாங்கள் பரீட்சை நிலையங்கள் அமைப்பதில்லை. என்றால் அவர்களை வெளியே கொண்டு வர முடியாத அந்த பரீட்சார்த்திகளை ஏனைய பரீட்சார்த்திகள் நோய் வாய்க்கு உட்படுகின்ற பரீட்சார்த்திகள் எந்த வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு அண்மையில் உள்ள பரீட்சை நிலையத்திற்கு தான் அனுமதிக்கப்படுவார்கள். பரீட்சை நிலையம் இடமாற்றம் பட்டு வைத்தியசாலையில் பரீட்சை எழுத நாங்கள் எங்களால் அதுக்கு அனுமதி இல்லை. சில காலங்களில் டெங்கு பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் கிளம்பு ஐடிஹெச் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் கூட, இப்பொழுது அதையும் நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். பரீட்சை நிலையங்களுக்கே அவர்கள் செல்ல வேண்டும். இரண்டாவது, ஏனென்றால் பரீட்சை திணைக்களம் அதனுடைய செலவுகளை நிறைந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது.
அதனாலே தேவையற்ற விதத்தில் பரீட்சை நிலையங்களை மேலதிகமாக ஒழுங்கமைப்பதெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெற்றோர்களாகவே இறுதி நேரம் வரைக்கும் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். வீட்டில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க உறுதிப்படுத்த செய்யுங்கள். நோய் வாய்ப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். விபத்துகள் உட்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய மனநிலைகளை சரி செய்யுங்கள். மாணவர்கள் மிகவும் மிகுந்த மன அழுத்தத்துக்குள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் 5 மாதத்துக்கு மேலாக பரீட்சை நடைபெறவில்லை. புறச்சூழல், மாணவர்களுக்கான புறச்சூழல், சமூக பொருளாதார அரசியல் சூழல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு அந்த மனதை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு பெற்றோர்கள் ஊக்குவியுங்கள். உந்து சக்தியாக இருங்கள். அது மிக முக்கியமானது. அவர்களோடு சந்தோஷமாக நேரம் கழிப்பதற்கும் அவர்கள் படித்த பாடங்களை ஒரு சாதாரணமாக இருந்து அவர்களை மீட்டு பார்ப்பதற்கும் தங்களை தயார்படுத்துவதற்கும் நீங்கள் பெற்றோர்கள் வீடுகளிலே பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருந்து வழிகாட்டுங்கள். இன்றைய பிள்ளைகள் அவ்வாறு தான் விரும்புவார்கள். நீங்கள் அறிவுறுத்துகிற ஒரு நிலையில் அல்ல கண்டிப்பாக உத்தரவிடுகிற பெற்றோர்களாக இல்லாமல் நண்பர்களாக இருந்து பிள்ளைகளை நீங்கள் இந்த காலத்தில் வழிப்படுத்துங்கள். இது பெற்றோர்களுக்கான ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதே வேளையில் அதிபர் ஆசிரியர்கள் உங்களுடைய பாடசாலை சார்ந்த பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். இந்த பரீட்சையிலே சித்தி அடையலாம், செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள். அவர்களை நீங்கள் வெறுமனே வாழ்த்தி அல்லது ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புவது மட்டுமல்ல, அவர்களுக்கு இது செய்யலாம் என்ற நம்பிக்கையை கொடுக்க ஊக்குவிப்பை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது இறுதி நேரம் வரை சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை தனிப்பட்ட வகுப்புகள் அல்ல தனிப்பட்ட முறையில் அதை நீங்கள் தெளிவுபடுத்தி விடலாம். அவர்கள் இறுதி நேரம் வரைக்கும் அந்த நேரம் இப்போதானா வந்து நீ கேட்கறதென்றெல்லாம் பிள்ளைகளை கேட்கக்கூடாது. அதிபர் ஆசிரியர்கள் இந்த அவர்களுக்கு இந்த அடையாள அட்டை அனுமதி அட்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அதிபரையும் ஆசிரியர்களையும் சார்ந்தது. அவர்கள் கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். அதை தவிர பொதுமக்களிடம் நாங்கள் அன்பாக வேண்டுகோள் இருப்பது, இந்த காலத்திலே நாடெங்கிலும் பிரச்சனைகள் இருக்கும். சில வேளை போராட்டங்கள், வழிமறிப்புகள், நிறுத்தங்கள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். தயவுசெய்து பொதுமக்களிடம் நாங்கள் பரீட்சை ஆணையாளர் நாயகத்தின் சார்பிலும் பரீட்சை திணைக்களத்திலும் சார்பிலும் அன்பாக வேண்டிக் கொள்வது, தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஒத்துழையுங்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கான பரீட்சையை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு, அவர்களுக்குரிய பெறுபேறை கொடுக்க வேண்டும். அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு, அவர்கள் உயர்கல்வி அல்லது அவர்களுடைய தொழில் வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் அடுத்த கட்டத்தை நகர்வதற்கு இலங்கையிலே அடித்தளமாக இருப்பது காப்போத சாதாரண தர பரீட்சை. எனவே அந்த பரீட்சையை அவர்கள் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். பொதுமக்கள் விழிப்பாக இருங்கள். எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் ஏதாவது இருந்தால் பிள்ளைகள் அதற்குள்ளே அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பாக பரீட்சை நிலையம் செல்ல, பரீட்சை நிலையத்திற்கு செல்வதற்கு வழிப்படுத்துங்கள். பரீட்சைகள் எப்பொழுதுமே இடைநிறுத்தப்படாது, ரத்து செய்யப்பட மாட்டாது. பரீட்சைகள் ஆரம்பித்தால் நிறைவடையும் வரை நடைபெறும். அவை பரீட்சை எழுதுவதற்கான வாய்ப்பை உரிய நேரத்தில் பரீட்சை நிலையத்துக்கு சென்று எழுதுவதற்கான வாய்ப்பை பிள்ளைகளுக்கு உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களோட ஒத்துழையுங்கள். நிச்சயமாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதே போன்று பரீட்சைகள் ஆணையாளர், பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் இருவரும் இருக்கின்றார்கள். இருவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேணும். பரீட்சைகள் எழுதி முடித்ததுக்கு பிறகு எப்பொழுது இதற்கான ரிசல்ட்ஸ் வெளியில வரும்? பெறுபேறுகள் வரும். பெறுபேறு தொடர்பாக சொல்ல வேண்டும். முதலில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கள், முதல்ல உயர்தர பரீட்சை நடைபெற்றது, உயர்தர பரீட்சை தொடர்பான பெறுபேறுகள் எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றாலும் கூட நாங்கள் அடுத்த மாதம் பரீட்சை பெறுபேறு வெளியிடுவதாகத்தான் எங்களுடைய கால அட்டவணை இருக்கும். ஆனால் இம்முறை இடையிலேயே சாதாரண தர பரீட்சை நடத்த வேண்டியிருப்பதனாலே அந்த பரீட்சை பெறுபேறு கொஞ்சம் தள்ளி போகும். ஏனென்றால் உயர்தர பரீட்சையினுடைய செய்முறை பரீட்சைகள் இன்னும் நிறைவடையவில்லை. தொழில்நுட்ப பாடங்கள், மனைப்பொருளியல் பாடங்களுக்கான செய்முறை பரீட்சைகள் அடுத்த ஜூன் மாதத்தில் தான் நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கணும். இந்த பரீட்சைகள் நிறைவடைந்த கையோடு அது ஆரம்பிக்கும். அவை அந்த பரீட்சைகளெல்லாம் நிறைவடைந்த பிற்பாடு நாங்கள் உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகளை தருவோம். தரம் 5 ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்து விட்டோம். சாதாரண தர பரீட்சை பெறுவரும் அதே போல இந்த சாதாரண தர உயர்தர பரீட்சை செய்முறை பரீட்சை நடைபெறுகின்ற பொழுதே அதற்குரிய மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இவ்வாறு ஆரம்பிக்கும். மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆரம்பித்து முடிவடைந்த பிற்பாடு மிக வேகமாக, மிக குறுகிய காலத்துக்குள் நாங்கள் பெறுபவர்களை வெளியிடுவோம் என்று நாங்கள் சொல்லுவோம். இதில் என்ன ஒரு வேண்டுகோளை நாங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் வைக்க வேணும்,
இந்த காலப்பகுதிகளில் கடைகள் சில வேளையில் மூடப்பட்டிருக்கும். கட்டாயம் நீங்கள் அனுப்புகிற உங்களோட பிள்ளைகளுக்கு காலை உணவை கொடுத்து அனுப்புதல் வேண்டும். அதற்காக நிறைய கொடுக்காமல் லிமிட்டான ஒரு உணவை கொடுத்து அனுப்புதல் வேண்டும். அதே நேரம் சில வேளையில் எங்களோட டைம் டேபிளின்படி காலையும் மாலையும் பாடங்கள் நடக்கிற இது இருக்கும். அந்த டைமில் இடைவேளைக்கான சாப்பிடுவதற்கான உணவுகளையும் கொடுங்கள். இந்த நேரம் கடை மூடப்படும் என்ற தியரி தெரியாது. ஆகவே அதுக்கான முழு ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும். பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு முழு ஒத்துழைப்புகளும் இதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களும் அதற்கான ஒத்துழைப்புகளும் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வெகு விரைவில் அதற்கான பெறுபவர்களை வெளியிடுவோம். நிச்சயமாக அதை தான் நாங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே இந்த நேரத்தில் சக்தி டிவி சார்பாகவும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாகவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய பணியாளர்களுக்கும் அதே போன்று பரீட்சைகள் ஆணையாளர் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் உட்பட ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடி கோவிட் சிச்சுவேஷன் இப்படி பல்வேறுபட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலும் மாணவர்கள் பரீட்சைகள் எழுத வேண்டும், மாணவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக ஜீவராணி மேடம் குறிப்பிட்டிருந்தாங்கள். 12:00 வரைக்கும் தாங்கள் வேலை செய்வதாக பரீட்சைகள் திணைக்களத்தில். எனவே முற்று முழுதாக மாணவர்களுக்கு அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தில் காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பரீட்சைகள் ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா அவர்களுக்கும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரகாசன் அவர்களுக்கும் சக்தி டிவியின் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிகமான வேலைப்பாடுக்கும் மத்தியிலும் சமூகம் அளித்து இவ்வாறான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி இருவருக்கும். நன்றி நன்றி. எனவே இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக மாறி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். மற்றொரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.